ஒரு கேள்வி கேட்குறாங்க. முஸ்தபா தஞ்சாவூர்லேருந்து கேட்குறாரு, ரியாத்தில் இருக்கிறார். விகிதாச்சார அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு நாடாளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி மன்றம் என அனைத்திலும் சீட்டு ஒதுக்கப்பட்டால் நாம் தேர்தல் அரசியலில் ஈடுபடலாம் என்பது நமது நிலைப்பாடாக இருக்குமானால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி என்றால், நாம் வாழும் ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் வரி விதிக்கப்படுகிறது. அந்த வரியின் மூலமாகத்தான் மக்களுக்கான நலத்திட்டங்கள் வருகிறது, மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஊதியமும் வருகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அனைத்து மதத்தவர்களின் வாக்குகளை பெற்று வெற்றியை அடைந்தால் அனைவருக்குமான பிரதிநிதியாக இருக்கும் பொழுது மாற்று மதத்தினரின் கோரிக்கை ஏற்று அவர்களுடைய தேவையையும் பூர்த்தி செய்ய வேண்டும். உதாரணமாக இஸ்லாமிய வேட்பாளர் வெற்றி பெற்ற இடத்தில் அங்குள்ள மக்கள் கோவிலோ தேவாலயமோ என் தர்கா போன்றவற்றை சீரமைப்பது, கட்ட அனுமதி பெறுவது மற்றும் அதன் துறை சார்ந்த அமைச்சருடன் அந்த பணிகளை முன்னெடுப்பது போன்ற செயல்கள் செய்ய நேரிடும். அப்படியானால் இதன் நிலை என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னன்னு கேட்டால், நம்ம இந்த நாட்டில் வந்து தேர்தல் முறை இருக்கு இல்லையா, இந்த முறையில் வந்து நீங்கள் போட்டியது வேஸ்ட்டு. இதில் போட்டிட்டீங்கன்னா கூட்டணி வைக்கணும், சமரசம் பண்ணணும், பலவிதமான மார்க்கத்தை விற்க வேண்டி வரும். அதே நேரத்தில் வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம்னா என்னென்னு கேட்டால், எவ்வளவு எவ்வளவு அந்த மக்கள் ஓட்டு வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்தவாறு அவங்கள சீட்டு ஜெர்மன் ஜனநாயகம் அந்த முறை இருந்தாலாச்சு பரிசீலிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதில் வர என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இந்த நாட்டில் எந்த முறையில் நீங்கள் தேர்தல் முறை இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருக்குமாக குரல் கொடுக்கணும். உங்கள் பகுதியில் வந்து இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இருப்பாங்க, நீங்கள் சட்டசபை உறுப்பினராக இருப்பீங்க. இருந்து கொண்டால் உங்கள்கிட்ட வந்துட்டு எங்கள் ஊரில் கோயில் இல்லாமல் இருக்குது, எங்கள் கோயிலுக்கு வந்து இந்த வசதி வேணும், அதை பற்றி சட்டசபையில் பேசுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் போய் பேசணும். அதே மாதிரி சர்ச்சைக்கு அது வேணும்னு கேட்பாங்க, கோயிலை கட்டி கேட்பாங்க. தர்காக்கள் இருக்குது எங்கள் பகுதியில், தர்காவுக்குலாம் உள்ள சாலை போட்டுத்தாங்க, தர்காவெலாம் பாலடைஞ்சு கிடங்குது, லைட்டு போட்டுத்தாங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் சட்டசபையில் பேசணும். இப்படியான ஒன்றில் எப்படி ஈடுபடுவது என்று கேட்குறாரு. அழகான கேள்வி தான். கண்டிப்பாக அப்படி நம்ம சட்டசபையில் கூட ஜவாயரோட கேட்டார். என்ன கேட்டார், அந்த படி ஏறுவதற்கு சிரமப்படுகிறார்கள், கோயில்லாம் நல்ல படி அமைச்சு தாங்கன்னு கேட்டார். அதனால் வந்து இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டி வருமேன்னு கேட்குறாருல, இதுதான் கரெக்டான பார்வை. இந்த தேர்தல் அரசியலில் எந்த அரசியலில் இந்த முசிபத்தில் இறங்கினாலும் நீங்கள் மார்க்கத்தை விட்டு தான் கொடுக்க வேண்டும். மறுமைக்காக நீங்கள் வாழக்கூடிய முஸ்லீம்களாக இருந்தால் இந்த எந்த விதமான தேர்தல் அந்த பதவிங்கிற அந்த முசீபத்தில் போய் இறங்கினீர்கள் என்று சொன்னால் மார்க்கத்தை இழந்துட்டு தான் இந்த அரசியலில் ஈடுபட முடியும். மார்க்கத்தை பேணி இப்போ வந்து ஒரு கோவில் கட்ட எனக்கு கட்டித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கோவிலில் என்ன நடக்கும், அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற காரியம் நடக்கும். அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு தாங்கன்னு கேட்டால் இணை கற்பிக்கிறதுக்கு தானே நீங்கள் ஆதரவு கேட்குறீங்க, இணை கற்பிக்கிற காரியத்தானே துணையாக நிற்கிறீங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன உத்தரவு போடுறான், ஒத்த ஆவணும் அல்லது விரி ஒத்தக்குவா, நன்மையான காரியத்திற்கும் தக்குவா உள்ள காரியத்திற்கும் நீங்கள் உதவி செய்து கொள்ளுங்கள். வளா தாவணும் அல்லது இசுமி உழுதுவான், பாவத்திற்கும் வரமைமர்களுக்கும் உதவி. இதான அடிப்படை. இஸ்லாத்தின் அடிப்படை என்ன, பாவத்துக்கு துணை செய்யக்கூடாது, நல்லதுக்கு உதவி செய்யணும். அஞ்சாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனத்தை நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அரசியலில் தேர்தலில் போட்டிட்டீங்க என்று சொன்னால் கோயிலுக்கும் குரல் கொடுக்கணும், சர்ச்சைக்கும் குரல் கொடுக்கணும், சிலைகள் அமைச்சு கொடுப்பதற்கும் உதவி செய்யணும், சிலைகள் திறந்து வைக்கணும், அதுக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும், அதுக்கு பக்கபலமாக நிற்கணும்னு சொன்னால் இது பாவத்துக்கு துணை செய்கிறது தானே என்று கேட்குறாரு. கரெக்டாக தான் நீங்கள் கேட்குறீங்க. இந்த முசீபத்தை செய்ய வேண்டிய நிலை தான் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ மதுபானம் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு. மதுபானத்தில் என்ன தடுக்கப்பட்டிருக்குது, குடிக்கிறவனால் தடுக்கப்பட்டிருக்கு, குடிக்கிறதும் தடுக்கப்பட்டிருக்கு. 10 காரியங்கள் மதுபானத்தில் தடைன்னு வருது. 10 காரியம் என்னது, லுயினத்தில் ஹம்ரு பி ஐனிகா, அந்த ஹம்ரு மதுபானமே நமக்கு சபிக்கப்பட்டிருக்கிறது. ஓ ஷாரி புகா, அதை குடிக்கிறான் பாருங்கள் அவன் சபிக்கப்படுறான். ஓ சாக்கிஹா, அதை ஊற்றி கொடுக்குறான்ல, ஊற்றி கொடுக்க குடிக்கவே இல்லை, ஊற்றி தமிழில் நானாக குடிச்சேன்னு இவன் சொல்லிக்கிறான்.
ஆனால் ஊற்றி கொடுக்குறான்ல அவனும் சபிக்கப்படுகிறான். ஓ பாய் ஊகா, நான் குடிக்க விட மாட்டேன், விற்க தான் செய்வேன், உனக்கு தான் சாப்போம். ஓ முபுத்தா ஊகா, அது விலை கொடுத்து வாங்குகிறான், வேற ஆளுக்க வாங்கிட்டு போகிறான், அவனும் தான் சபிக்கப்படுறான். ஓ ஆசிருகா, அந்த பழச்சாரை பிழிகிறானே அவனும் சபிக்கப்படுகிறான். ஓ மோத்த சிறுகா, அந்த பழச்சாரை பிழிஞ்சு கேட்குறானே அவனும் சமைக்கப்படுறான். ஓ ஹாமிலுகா, அதை சுமக்கிறானே தூக்கிட்டு போகிறான், ஒரு ஆட்டு கொண்டு கொடுக்கறதுக்காக வேண்டி மண் மதுபான கலசத்தை அவனும் சமைக்கப்படுகிறான். ஒரு மகமூலத்து இலகி, யாருக்காக அது சுமந்து செல்லப்படுகிறதோ அவனும் சமைக்கப்படுகிறான். வாக்கில் சமணிகா, அந்த கிரயத்தை விற்று திங்கினானே அவனும் சமைக்கப்படுறான்னு வருது. அப்போ என்ன வருது, மதுபானம் தடை என்று வந்ததோடு இல்லாமல் அதனுடைய எந்த வகையிலும் உதவியாக இருக்கக்கூடாதுன்னு வருது. மதுபானம் தடுக்கப்பட்டுச்சுன்னா குடிக்கிறது மட்டும் தடை இல்லை, விற்கிறது தடை, வாங்கிறது தடை, பிழிவது தடை, ஊற்றி கொடுக்கறது தடை, சுமந்து போகிறது தடை, யாருக்கு சுமந்து செல்லப்படுது அது தடை, அந்த காசு தடை. இப்படி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த தேர்தல் அரசியலில் நின்னீங்கன்னா அப்படி தான் நீங்கள் செய்கிறீங்க, எல்லா தப்பையும் தானே செய்ய வேண்டியிருக்கு. அவன் ஓட்டு வாங்கணுமா இல்லையா, அவனுடைய ஓட்டை வாங்கி நீங்கள் ஜெயிக்க வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஹசரத் துன்யா உள்ள ஆகிறா, துன்யாவிலையும் நஷ்டப்பட்டு விட்டீர்கள், ஆகிறது நஷ்டப்பட்டு விட்டீர்கள். அரசியலில் போயிட்டு ஆகிறத்தில் ஜெயிப்பேன்னு ஒத்தன் சொல்ல முடியாது. இந்த பதவி, இந்த காசு, இந்த சம்பளம், இந்த வசதி வாய்ப்புகள் என்ன செய்யும் என்று கேட்டால் எல்லா தப்புக்கும் குரலுக்கு சொல்லணும். எல்லா தப்பும் இன்றைக்கி கருணாநிதி சிலை திறந்தாருன்னு முஸ்லீம் எம்எல்ஏலாம் உட்காந்து தான் இருக்கிறான். சிலை இஸ்லாத்தில் கூடுமா, யார் மனத்தில் கட்டப்படுற அந்த சிலை, அது கூடுமா மார்க்கத்தில்? சிலைங்கிறது சிலைன்றாலும் ஒன்றும் இல்லை, மூட நம்பிக்கை தானே. சிலைகளில் உள்ள ஒரு கருணாநிதி ஆயிடுவாரா, அதை ஆதரித்து பேசணும், வரவேற்கணும், அதில் போய் கலந்து கொள்ளணும். இப்படி இருக்கிறவன் தான் அரசியல். அதனால் இந்த அரசியல் எந்த காரணத்தினாலையும் அது பயன் தரவே செய்யாது. அதே மாதிரி வட்டி இருக்குது, வட்டியை ரசூலுல்லா தடுத்தாங்க, வட்டி வாங்குறோன்னு தின்ட்டாங்க. வட்டி வாங்குறவன், வட்டி கொடுக்குறவன், அப்புறம் வட்டியை எழுதுகிறான் பாருங்கள், அவன் வட்டிக்கு சாட்சியாக இருக்கிறான் பாருங்கள், அவன் எல்லாத்துக்கும் தான் லானத்து. அப்போ சாட்சியாக இருக்கிறவன் என்ன வட்டியை வாங்கினான், எழுதின வட்டியாக வாங்கினா, வட்டியில் எந்த பங்கும் இல்லை, துணையாக இருக்கலாம். அப்போ துணையாக இருப்பதும் தடை என்பதை நம்ம என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லா நமக்கு தடுத்திருக்கிறார்கள். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ இஹ்ராம் அணிந்தவர் வேட்டையாடக்கூடாதுன்னு மார்க்கத்தில் இருக்குது. இஹ்ராம் அணிஞ்சவங்க வேட்டையாடக்கூடாது. ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இஹ்ராம் அணியாத ஒருத்தர் வேட்டையாடிட்டு வந்து இஹ்ராம் அணிஞ்சவங்களுக்கு கொடுக்குறார், இதை சாப்பிடலாமா இல்லைன்னா சர்ச்சை வருது. அப்போ ரசூலுல்லா என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், அவர் வேட்டையாடினார் சரி, அவர் இஹ்ராம் அணியலை, நீங்கள் தான் அந்த வேட்டையாடுவதற்கு கையை காட்டினீங்களா, நீங்கள் துணை செஞ்சீங்களா, மின்கும் அகதும் அமருகும் எஹமில் அலைகா அவ் அசார இலையா, அதை தாக்குமாறு அல்லது அதோ போடுகிறது மானு என்று நீங்கள் இஷாரா செஞ்சு காட்டினீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் நாங்கள் செய்யலை, அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுக்கிறங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஒரு காரியம் செய்யக்கூடாது என்று சொன்னால் அதுக்கு காட்டி கொடுப்பது, அது கையை செய்ப்பது, அது சைகை செய்வது, அது எல்லாமே பாவம்ன்ற சுல்லா சொல்லும் காட்டி தந்திருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தேர்தல் அரசியலில் நீங்கள் எந்த காரணத்துக்கு இறங்கினாலும் சரிதான், அதில் தீன இழந்துருவீங்க. அவங்க நியாயப்படுத்துறது சில டைலாக்லாம் பேசுவார்கள், பிற்போக்கானவர்கள் அவர் இன்னும் சமுதாயத்தை பின்னாடி கொண்டு போகிறான்னு சொல்லுவாங்க. எல்லாம் சமுதாயத்தில் அவங்க முன்னாடி போகிறதுக்காக தான். இந்த எம்எல்ஏவை இருந்துகிட்ட சம்பாதிக்கிறதுக்காக நினச்சிவாங்க, சமுதாயத்தை பின்னாடி தள்ளுகிறார்கள்ங்கிறாங்க. பின்னாடி தள்ளலடா, உன்னை வந்து இழுத்துக்கிட்டு போய் நரகத்தில் உன்னை விடக்கூடாது என்பதற்காக தடுக்கிறோம். அதனால் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் நம்ம சொல்கிறத பிற்போக்குன்னு சொல்வார்கள். இந்த தீனில் இருக்கிறது ஆகிறதுக்காக வேண்டி, இந்த தீனில் இருக்கிறது மறுமைக்காக வேண்டி, இந்த மார்க்கத்தில் நீங்கள் இருந்து மரணத்திற்கு பிறகு நீங்கள் சொர்க்கம் போக வேண்டுமாக இருந்தால் கோவில் கட்டு, சர்ச்சு கட்டு, சிலை கட்டி கொடு, சிலைக்கு படி அமைச்சு கொடு, இல்லை ரோபோட்டு இது செஞ்சு கொடு, ரோபோக்காரா அதை செஞ்சு கொடு, இதெல்லாம் கேட்டுட்டால் நீங்கள் மறுமையில் வெற்றி பெற்றுவீங்களா? இந்த காரணத்தை தான் கேட்டேன்னு நல்லா ஏற்றுக்கிடுவானா? அப்போ எந்த செருக்கை எந்த விதத்தை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஒழிக்காமல் சும்மா இருந்தாலும் பரவாயில்லை, அது ஒரு குற்றம் தானா? ஒழிக்கிறதுக்கு பதிலாக நீங்களே அதை செய்துதாருன்னு கோரிக்கை வைக்கிறீர்களா இல்லையா? எம்எல்ஏக்கள் வைக்கிறீங்கல்ல, அது துணையை செய்கிறீங்கல்ல, அதை வந்து எல்லா மக்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன் என்று சொல்லி நாகூர்த்தருக்கு குரல் கொடுக்குறீங்க, சர்ச்சை குரல் கொடுக்குறீங்க, அதில் உள்ள வசதிகளுக்கு குரல் கொடுக்குறீங்க, அதில் உள்ள மூட நம்பிக்கைகளுக்கு குரல் கொடுக்குறீங்க, இதெல்லாம் கொடுத்து விட்டு ஆக்கிரத்தில் விட்டு ஜெயிப்பீங்க?
அதெல்லாம் மத நம்பிக்கை நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியவர்கள் ஒரு டயலாக் பண்ணி என்ன செய்வாங்க, அவங்க சம்பாதிப்பதற்காக இந்த எம்எல்ஏக்கள் சொல்லுவாங்களே தவிர, கண்டிப்பாக இந்த அரசியல் முசீபத்து வார்டு கவுன்சிலில் இருந்து சட்டமன்ற நாடாளுமன்ற எம்எல்ஏ எம்பி மந்திரி வரைக்கும் எல்லாமே நீங்கள் ஆகரத்தை இழந்து விடுவீர்கள், மறுமையில் வெற்றி பெறுவது தடையாக நிற்கும் என்பதை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும்.